ஜோதிட ரகசியங்கள் யூடியூப் சேனல் நேயர்கள் அனைவருக்கும் வணக்கம். அனைத்து சகோதர சகோதரிகளுக்கும் நெஞ்சார்ந்த நன்றிகள். கோடி கோடி தினம் ஒரு சித்தர்கள். அந்த வகையில் நாம் இன்று பார்க்க போவது பட்டினத்தார் ஜீவசமாதி. பட்டினத்தார் ஜீவசமாதி சென்னை மாநகரிலே திருவொற்றியூர் என்ற இடத்திலே இருக்கிறது. திருவொற்றியூரில் நிறைய ஜீவசமாதிகள் இருக்கின்றது. திருவொற்றியூருக்கு அப்பர் பெருமான் வரும்போது அவர் வந்து அடிக்கொரு லிங்கம் அப்படிங்கிறதுனாலேயே தன் பாதம் வந்து அந்த லிங்கத்தின் மீது படக்கூடாது என்பதற்காகவே அவர் வந்து கடற்கரையோரமாகவே நடந்து வந்ததாக புராண இதிகாசங்களில் கூறியிருக்கின்றார்கள். அந்த வரலாற்று புனைவுகள் அதைத்தான் சொல்கின்றது. பட்டினத்தார் கதை நிறைய பேருக்கு தெரிந்திருக்கும். பட்டினத்தார் வந்து கோடீஸ்வரனாக இருந்தவர், அந்த காலத்தில் கோடீஸ்வரனாக இருந்தவர். அதாவது நம்முடைய வாழ்க்கையில் காதற்ற ஊசியும் கடைசி வரைக்கும் கூட வராது, அதாவது நம்ம போகும்போது எதையுமே கொண்டு போவதில்லை என்கின்ற ஒரு எளிமையான ஒரு விஷயத்தை அவர் அனுபவித்து எல்லோருக்கும் கொடுத்திருக்கின்றார். பட்டினத்தார் வேறு யாருமே கிடையாது, குபேரனின் அம்சம்தான் பட்டினத்தார். குபேரன் வந்து தான் பெற்ற சாபத்தின் காரணமாக மனிதராக பிறந்து பட்டினத்தாராக அவதாரம் செய்து அவர் இறைவனுடன் கலந்தவர். நிறைய பேர் ஜீவசமாதி ஆகிறது உண்டு, சமாதி ஆகிறது உண்டு, நிர்விகல்ப சமாதி ஆகிறது உண்டு, ஜலசமாதி ஆகிறது உண்டு, இது மாதிரி காற்றோடு காற்றாக கலந்தவர்கள், ஜோதியோடு ஜோதியாக கலந்தவர்கள் எல்லாமே நிறையா நாம் பார்த்தாலும் வள்ளலார் பெருமான் ஜோதியாக கலந்தவர். பட்டினத்தார் வந்து இறைவனுடன் இறைவனாகவே ஐக்கியமானவர். அவர் வந்து அவருடைய கதை படித்திருந்தவர்கள் என்றால் உங்களுக்கு எல்லாமே தெரியும். அந்த கோயிலுக்கு போனீங்கனாலே அவருடைய வாழ்க்கை வரலாறு எல்லாமே போட்டிருப்பாங்க. அதே மாதிரி பேய் கரும்பு இனிக்கும் இடத்தில்தான் உனக்கு வந்து முக்தி அப்படின்னு சிவபெருமான் சொல்லியிருப்பார். பட்டினத்தாரோட சீடர் தான் பத்ரகிரியார். அவர் திருவிடைமுருதூரில் அவர் ராஜாவாக இருந்தவர். பட்டினத்தாரை பார்த்து அவரோட அதிசயங்கள் அற்புதங்களை பார்த்து இவரும் வந்து ஒரு சித்தரானார். அதுவும் வந்து அந்த கதைகள் எல்லாமே வந்து பட்டினத்தாரை பற்றி நீங்கள் வந்து நிறைய படிக்க வேண்டும். ஏன் பட்டினத்தாரை பற்றி படிக்கணும்? பட்டினத்தார் வந்து வாழ்க்கையை வந்து ரொம்ப சிம்பிளாக சொல்லியிருக்கார். இந்த பணம், இந்த பொருள், இந்த இன்பம், இந்த சிற்றின்பத்தை நோக்கிய பயணம் எல்லாமே வந்து ஒரு மாயை என்பதை விளக்கி சொல்லியிருக்கின்றார் பட்டினத்தார். அப்படிப்பட்ட குருமகன், அப்படிப்பட்ட மகான், அப்படிப்பட்ட சர்க்குரு அவர் வந்து அங்கே திருவொற்றியூரில் பட்டினத்தார் சமாதி, பட்டினத்தார் கோயில் என்றுதான் சொல்வார்கள். பட்டினத்தார் சமாதி என்பது கிடையாது. பட்டினத்தார் வந்து இறைவனுடன் இறைவனாகவே கலந்து விட்டார். இந்த சின்ன பசங்கள்லாம் வந்து விளையாடிட்டு இருப்பாங்க, அப்போ இவர் அந்த கூடையை வந்து கவுத்தி அதுக்குள்ளே ஒளிஞ்சிருக்கிறத ஒளிஞ்சு பிடிச்சி விளையாடுற மாதிரி இது பண்ணுவாங்க. இவர் மேலே கவுத்த சொல்லுவாங்க, இவர் மேலே கவுத்துவாங்க. அதுக்கு ஒரு ரெண்டு மூணு தடவை பார்த்தா திடீர்னு ஓப்பன் பண்ணால் அதுக்குள்ளே லிங்கம் இருக்கும், அங்கேயே கோயில் கட்டி விடுவார்கள். அதுதான் பட்டினத்தாரோட கோயில். திருவொற்றியூர் நெடுஞ்சாலையில், அதாவது கடலோர சாலை, எண்ணூர் செல்லும் சாலையில் பட்டினத்தாரோட கோயில் இருக்குது. பட்டினத்தார் வந்து குபேரனின் அம்சம் என்பதால் அவரை வழிபட்டால் கடன் பிரச்சனைகள் நீங்கும், பொருளாதார நிலை உயரும், பொருளாதாரம் மேம்படும். பொதுவாகவே வந்து கடனில் தவிப்பவர்கள், கடன் பிரச்சனை ரொம்ப அதிகமாக இருப்பவர்கள் பட்டினத்தார் கோயிலுக்கு அடிக்கடி செல்லுங்கள். பட்டினத்தார் வந்து உத்திராட நட்சத்திரம் என்று சொல்வார்கள். அவர் உத்திராட நட்சத்திரத்தில் அவதரித்த பெருமான். பட்டினத்தாரை வழிபடுங்கள். எனக்கே வந்து சென்னையில் நான் இருந்த பொழுதெல்லாம் அடிக்கடி நான் போகக்கூடிய இடம், அடிக்கடி செல்லக்கூடிய இடம் பட்டினத்தார் கோயில்தான். திருவொற்றியூரில் நாம் வந்து சித்தர்கள் ஜீவசமாதி ட்ரிப்பெல்லாம் கண்டக்ட் பண்ணியிருக்கிறோம். அங்கே அதை சுற்றி நிறைய ஜீவசமாதி இருக்குது. அந்த மணலை விபூதியாக இருக்கும் அப்படின்லாம் வந்து சொல்லியிருக்காங்க. தென் கைலாயம் என்று சொல்லப்படக்கூடியது திருவொற்றியூர். திருவொற்றியூர் வடிவுடையம்மனும் அருமையான அம்பாள். அதை பற்றிய வீடியோ இன்னொரு இதில் பார்ப்போம். அந்த திருவொற்றியூர் கோயிலை பற்றிய வீடியோவை நம்ம அதோட அற்புதங்களை பற்றியும் நம்ம பார்ப்போம். அங்கே தான் வட குருஸ்தலமான தட்சிணாமூர்த்தியும் அங்கே இருக்கின்றார். பட்டினத்தார் கோயிலுக்கு போய் வியாழக்கிழமை தோறும் பட்டினத்தார் கோயிலுக்கு போங்க, அல்லது உத்திராட நட்சத்திரம் நாளில் போங்க. அதாவது ஞாயிற்றுக்கிழமை ராகு காலத்தில் போய் ஒரு ஜீவசமாதியில் உட்கார்ந்துருந்து பாருங்கள், உங்களுக்கு அதோட வைப்ரேஷன் நல்லா புரியும். ஏதாவது ரொம்ப சிக்கலில் இருக்கிறவங்க, பணச்சிக்கலில் இருக்கிறவங்க, ரொம்ப வந்து ஒரு தரித்திர நிலையில் இருக்கிறவங்க, வறுமை கோட்டு கீழே இருக்கீங்க, பணம் காசு சம்பாதிக்க முடியல, பணம் காசு சேமிக்க முடியல,
வாழ்க்கையில் நிறைய இம்சைகள் இருக்கின்றது, வாழ்க்கையில் நிறைய பிரச்சனைகள் இருக்குது, பொருளாதார சூழ்நிலைகள் நமக்கு வந்து ஏற்றமாக இல்லை அப்படின்னு நினைக்கிறவங்க, வருமானம் இல்லாமல் இருக்கக்கூடியவர்கள், தினசரி வருமானம் இல்லாமல் இருக்கக்கூடியவர்கள், மாதந்தோறும் சரியான வருமானம் இல்லாதவர்கள், வேலை இல்லாதவர்கள், திருமண பாக்கியத்திற்கு தடை இருப்பவர்கள், குழந்தை பாக்கிய தடை இருப்பவர்கள், இப்படி உங்களுக்கென்று இருக்கக்கூடிய பிரச்சனைகள் அனைத்துமே இந்த மாதிரியான ஜீவசமாதிகள் செல்லும் பொழுது அது ஒரு தடவை மட்டும் போயிட்டு விட்டுறக்கூடாது, ரெகுலராக போயிட்டே இருக்கணும். குருவாரம் என்று சொல்லப்படக்கூடிய வியாழக்கிழமை தோறும் இந்த மாதிரி ஜீவசமாதி வழிபாடு செய்யுங்கள். பட்டினத்தாரை வழிபட்டோரை அவர் கைவிட மாட்டார், கடவுளை நம்பினோர் கைவிடப்படாருங்கிற மாதிரி பட்டினத்தார் வழிபாடு செய்யுங்கள், எல்லாம் நன்மை வரும். நன்றி, மகிழ்ச்சியும், வணக்கம்.